சா 4 படம் பார்த்தும் ஸ்டோரி உங்களுக்கு முழுசா புரியலையா? எல்லோருக்கும் சா சீரீஸ்ல உள்ள ஒரு பெரிய கேள்வி, ஏன் ஜான் கேமர் இந்த மாதிரி கொடூரமா கொலை பண்றாருன்னுதான். சா சீரீஸோட மாரல் மெசேஜ் என்ன, செம்மையான ட்விஸ்ட் வித் இடன் மெசேஜோட, இதெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு டாக்டர்ஸ் ஜான் கிராமருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் சீன் ரொம்ப கொடூரமா இருக்கு. இப்படிதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்களான்னு நமக்கு கேள்வி எழுப்புது. அவர் மண்டையை உடைச்சு மூளையை வெளியெடுக்கிறாங்க, நெஞ்சை கிழிச்சு குடல் எடுக்கிறாங்க, குடலுக்குள்ள டேப் ரிகார்டர் கேசட் இருக்கு. இந்த விஷயம் கேட்டு டிடெக்டிவ் மார்க் ஹோமன் அங்க வராரு. டாக்டர் சொல்றாங்க ஜான் கிராமர் வயிற்றுல இருந்த டேப் ரிகார்டர் இதுதாங்க. இப்போ பிளாஷ்பேக்ல ஜான் கிராமர் டேப் ரிகார்டர் கேசட் மேல ஒரு லிக்விட் ஊத்திக்கிட்டு அதை முழுங்குறாரு. அந்த டேப் ரிகார்டர் பிளே பண்றாரு டிடெக்டிவ் மார்க் ஹோமன். நான் செத்ததுனால இந்த ஜிக்ஸா கேம் முடியாதுன்னு சொல்றாரு. கட் பண்ணுனா ஒருத்தனுக்கு ரெண்டு கண்ணும் தையல் போட்டு மூடி இருக்கு, அவனை செயின்ல போட்டு லாக் பண்ணிருக்காங்க. அந்த கண்ணு தெரியாதவன் அவனை லாக் பண்ண செயினை இழுக்கிறான். அந்த செயின் இன்னொருத்தன் கழுத்துல லாக் பண்ணியிருக்கு, அவனுக்கு வாயில தையல் போட்டு மூடி இருக்கு. கண்ணு தெரியாதவன் யார் அது பக்கத்துலன்னு கேக்குறான். வாயில தையல் போட்டவன் பதில் சொல்ல முடியாம கதறான். இதை பாக்குற நமக்கு பல கேள்வி எழுது. இவனுங்க ரெண்டு பேரும் எப்படி தப்பிக்க போறானுங்க? தப்பிப்பாங்களா இல்ல என்ன ஆக போகுதுன்னு தெரியாம த்ரில்லா இருக்கு. இந்த த்ரில் தான் இந்த சா சீரிஸோட ஸ்பெஷாலிட்டி. இந்த கண்ணு தெரியாதவன் ரொம்ப பயப்படுறான். இவன் பக்கத்துல இருக்கிற இரும்பு துண்டை தூக்கி அவன் மேல தூக்கி போடுறான். கண்ணு தெரியாதவன் செயினை நல்லா இழுக்கிறான். பக்கத்துல உள்ளவன் விஞ்ச் கிட்ட இழுக்கப்படுறான். இப்போ சடனா விஞ்ச் மிஷின் ஆக்டிவேட் ஆகுது. செயின் அந்த விஞ்ச் மேல சுத்திக்கிட்டே இழுக்குது. ரெண்டு பேரும் செயினை உள்ள இழுக்காம அழுத்தி பிடிக்கிறானுங்க. ஆனா விஞ்ச் மேல சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால செயினோட லென்த் கம்மியாகிட்டே வருது. ரெண்டு பேரும் சண்டை போடுறானுங்க. பாக்குற நமக்கு படபடுப்பா இருக்கு. வாயில தையல் போட்டவன் கண்ணு தெரியாதவன் முதுகுல இரும்பு ராட வச்சு குத்துறான். அவன் கழுத்துல உள்ள கீயை எடுக்கிறான். அவனை இரும்பாலே அடிச்சு கொண்டுடுறான். செயின் ரிமூவ் பண்ணி தப்பிச்சிடறான். நாலு நாள் கழிச்சு டிடெக்டிவ் ஆலிசன் கேரி கொலை பண்ண இடத்துக்கு வராங்க ஸ்வாட் டீம். இந்த கேஸை ஹேண்டில் பண்றது டிடெக்டிவ் ஹாஃப்மேன். அவர் கூட இருக்கிறது ஸ்வாட் டீம் கமாண்டர் ரிக். டிடெக்டிவ் ஆலிசன் எப்படி செத்தாங்கன்னு சாஃப்ட்வேர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோல பாத்துருப்போம். பார்க்கலன்னா பாத்துட்டு வாங்க. டிடெக்டிவ் ஹாஃப்மேன் ரிக் கிட்ட சொல்றாரு பாதுகாக்கப்பட்ட டோர் ஓபன் பண்ணும்போது ஜாக்கிரதையா ஓபன் பண்ணுங்க. திடீர்னு ஒரு குட்டி ரிமோட் கண்ட்ரோல் டேங்கர் வருது. அதுல இருந்த கேமரால டிடெக்டிவ் ஆலிசன் கேரி பாடி தெரியுது. ஸ்வாட் டீம் டெட் பாடியை கைப்பற்றாங்க. FBI ஏஜென்ட் பீட்டர் லின்சேபெரி இவங்க ரெண்டு பேரும் டிடெக்டிவ் ஹாஃப்மேனை மீட் பண்றாங்க. நாங்களும் உங்களோட சேர்ந்து இந்த கேஸ் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றோம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம செத்து போன டிடெக்டிவ் கெரி கிட்ட இருந்து ஒரு கீ கிடைச்சிருக்கு. அதுல ஓபன் த டோர் யூ வில் ஃபைண்ட் மீன்னு ஒரு மெசேஜ் இருக்குன்னு சொல்றாங்க. இதை பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லிடுறாரு. FBI ஏஜென்ட் பெரஸ் சொல்றாங்க கெரி லாக் ஓபன் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் தப்பிக்க முடியல. ஹாஃப்மேன் சொல்றாரு இந்த ஜிக்ஸா கேம்ல கெரிய சாகடிக்கணும் தான் பிளான்னு. பீட்டர் சொல்றாரு கெரி கொலை பண்ணது கண்டிப்பா அமண்டா இல்லைன்னு. ஏன்னு கேட்டா கெரி வெயிட் 130 LBS இருப்பாங்க. நமக்கு தெரியும் அமண்டா ஒரு ட்ரகிஸ்ட், உடல் ரீதியா அவளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. சோ அவனால மட்டும் இந்த கொலையை பண்ணிருக்க முடியாது. ஜான் கிராமர் ஒரு கேன்சர் பேஷண்ட், பிரெயின்ல வேற சர்ஜரி பண்ணிருக்கு. சோ அவனாலையும் இப்படி கெரிய தூக்கி தொங்க விட்டு இருக்க முடியாது. ஹாஃப்மேன் சொல்றாரு ஜான் கிராமர் ஒரு இன்ஜினியர், சோ அதனால புள்ளியை யூஸ் பண்ணி தூக்கி தொங்க விட்டு இருக்க வாய்ப்பு இருக்கலன்னு. பீட்டர் சொல்றாரு வேற யாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். ஹாஃப்மேன் சொல்றாரு நீங்க இந்த கேஸை எனக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கீங்கன்னு. பீட்டர் சொல்றாரு உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்க முடியாதனாலதான் FBI ஏஜென்ட் எங்களை இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு. ஜான் கிராமர் பத்தி அவர் ஒய்ஃப் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு ஹாஃப்மேன். ஜான் ஏன் ட்ரைசைக்கிள் டாய் யூஸ் பண்றாரு கேக்குறாரு. அவருக்கு டீனேஜ்ல இருந்து ட்ரைசைக்கிள் பிடிக்குன்னு சொல்றாங்க. இங்க சேஃப்டியா இருப்போமா பயமா இருக்கான்னு கேக்குறாரு. நீங்க தான் பயப்படணும்னு அவங்க சொல்றாங்க. ரிக் சொல்றாரு 6 மாசமா எரிக்க காணோம், அவன் இருந்த இடத்துல இருந்து நான் மக்களை காப்பாத்துறேன், எரிக்க உயிரோட கண்டுபிடிப்பேன். அங்க வர FBI ஏஜென்ட்ஸ் யார் இதுன்னு கேக்குறாங்க. இவர் தான் ரிக், ஸ்வாட் டீம் கமாண்டர் சொல்றாரு டிடெக்டிவ் ஹாஃப்மேன். அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. அவர் கூட வேலை செஞ்சவங்க எல்லாரும் செத்துட்டு வராங்கன்னு சொல்றாரு. பீட்டர் கேக்குறாரு ரிக் ஏன் ஜான் கிராமர் ஒய்ஃப் இன்வெஸ்டிகேஷன் வீடியோ பாக்குறாருன்னு. ரிக் மேல அவருக்கு இப்ப சந்தேகம் வருது. பெரஸ் சொல்றாங்க டிடெக்டிவ் கெரி சொன்ன விஷயத்தை ஹாஃப்மேன் சொல்லணும். இந்த கொலை கேஸை ஹேண்டில் பண்ண போற ரெண்டு ஆபீசர் உயிருக்கு ஆபத்துன்னு வரும்ன்ற இன்ஃபர்மேஷன் நம்ம ஹாஃப்மேன் சொல்லணும். ஏன்னு கேட்டா இந்த ரெண்டு பேர் ஹாஃப்மேன் கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு பீட்டர் சொல்றாரு இந்த விஷயத்த சொல்லணுமா வேணுமான்றது முடிவு பண்றது நானு அப்படின்றாரு. அன்னைக்கு நைட்டு ரிக்கை கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஜிக்ஸா வீடியோ பிளே ஆகுது. ரிக் மறுபிறவி எடுத்ததுக்கு வரவேற்கிறேன். 4 வருஷமா உன் கூட வேலை செஞ்ச பல பேர் செத்தாலும் உங்களை யாரும் தொடல, ஏன்னா நீ அடுத்தவங்களை காப்பாத்துன்ற வெறி உங்களுக்குள்ள இருக்கிறதுனால. ஆனா அந்த வெறி உன்னை இப்ப தப்பான சாய்ஸ் எடுக்க வச்சிருச்சு. எரிக் மேத்யூ உயிரோடு தான் இருக்கான், அவனை காப்பாத்த 90 நிமிஷம் இருக்கு உனக்கு. எரிக் மேத்யூ உயிரோட இருந்தா தான் டிடெக்டிவ் ஹாஃப்மேன் உயிரோட இருப்பான். அவங்க லைஃப் இப்போ தொங்கிட்டு இருக்கு. நீ அவங்கள காப்பாத்த போறியா இல்ல சாகடிக்க போறியா உன்னோட சாய்ஸ் தான். ரிக் ஒரு வீட்டுக்கு போறாரு. அங்க பிரெண்டன் ஒருத்தி சேர்ல கட்டி போட்டிருக்காங்க. அவ ஒரு விபச்சார புரோக்கர். அவகிட்ட போறாரு ஜிக்ஸா ஆடியோ பிளே ஆகுது. அவளை காப்பாத்த போறியா இல்ல சாகடிக்க போறியா, சாய்ஸ் இஸ் யோர்ஸ் சொல்லுது. காப்பாத்த ட்ரை பண்ணும்போது தெரியாம டிராப் ஆன் ஆயிருது. அவ தலைமுடிய உள்ள இழுக்குது அந்த டிராப். வழி இல்லாம அவ கத்த ஆரம்பிக்கிறா. கீயை தேடுறாரு. ஒரு வழியா டிராப் உள்ள நம்பரை மேட்ச் பண்ணி டிராப்பை ரிலீஸ் பண்ணிடுறாரு. தலையில காயத்தோட தப்பிச்சிடுறா. ரிக்க கொலை பண்ண பாக்குறா. தற்செயலா அவளை கொலை பண்ணிடுறான்.
பக்கத்துல இருந்த டேப்ல பிரெண்டா உன்ன அந்த ஆபீசர் காப்பாத்துவான், அப்புறம் கைது செய்வான். சோ அவனை கத்தியால கொன்னுடுன்னு சொல்லியிருக்கு. ரீக் ஹோட்டலுக்கு போறான். அவன் கிட்ட ஒரு கீ இருக்கு. அந்த கீயை ஓபன் பண்ணி அந்த ரூம் ஓபன் பண்றான். அந்த ரூம் ஓபன் பண்ணி உள்ள போனா அங்க ஒரு பெட்ல ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ ஓபன் பண்றான். அதுல ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோல உள்ளவன் பேரு இவன் லேனஸ். அவன் ஒரு சீரியல் ரேபிஸ்ட். இவான் இருக்க ரூமை கண்டுபிடிச்சு அங்க வந்துடுறாரு. அங்க வந்து ஜிக்ஸா டேப்பை பிளே பண்ணா நீ எரிக்க காப்பாத்தணும்னா இவானை நீ டிராப்ல செட் பண்ண வைக்கணும்னு சொல்லுது. அதே மாதிரி டிவில பார்த்தா அவன் ரே பண்ணது பிளே ஆகிட்டே இருக்கு. கடுப்பாக்கி டிராப் செட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கண்ணு மட்டும் குத்திக்கிட்டு தப்பிக்க ட்ரை பண்றான். இந்த கேம்ல தோத்ததுனால ஆள் துண்டு துண்டாகி செத்து போயிடறான். எஃபிஐ ஏஜென்ட் ரிக் அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து செக் பண்றாங்க. அப்போ ஜில் டக் பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஜில் டக் ஜான் கிரேமரோட எக்ஸ் ஒய்ஃப். ஜில் டக் விசாரிக்கிறாங்க. அவரு ஒரு சிவில் இன்ஜினியர், ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. நான் மாசமா இருந்தேன். ஒரு நாள் ஒரு ட்ரக் அடிக்ட் கிளீனுக்கு திருட வந்தான். அவன் வேகமா டோர் சாத்தினதுல என்னோட குழந்தை வயிற்றுல செத்துருச்சு. குழந்தை செத்ததுனால நாங்க பிரிஞ்சிட்டோம். இந்த விஷயம் அவரை ரொம்ப பாதிச்சிருச்சு. வைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாரு. அதனால ஜிக்ஸா டெஸ்ட் ஆரம்பிச்சாருன்னு சொல்லிடுறான். இந்த ட்ரக் அடிக்ட் ஜானோட ஃபர்ஸ்ட் விக்டம் வாங்குறான். அவனோட ஃபேஸ சுத்தி கத்தி இருக்கு. அவன் தப்பிக்கணும்னா ஃபேஸ கிழிச்சு வெளியே வரணும், இல்லனா பிளட் லீக் ஆகி சாகணும். சாய்ஸ் உன்னோட இதுன்னு சொல்றாரு ஜான் கிராமர். ஃபேஸ கொஞ்சம் கொஞ்சமா கிழிக்கிறான். சரியான சீனா இருக்கு. புல் அரிக்குது. அவன் கையில ஆணி மாட்டிருக்கு. ரத்த வெள்ளத்துல ஃபேஸ் இருக்கு. கத்தி மேல முகத்தை வச்சு அழுத்துறான். சேர் உடையுது. ஜான கொல்ல வரான். ஜான் நவுன்றாரு. இரும்பு வேலியில மாட்டி செத்துறான். ஜானோட பிசினஸ் பார்ட்னர் ஆட் பிளாங்க். இவன் ஒரு லாயர். இவன் ஃபர்ஸ்ட் இந்த வாயில தயிர் போட்டவனா வருவான். இவன் தான் எரிக் ஹாஃப்மன். ரெண்டு பேரையும் ஜிக்ஸா கேம்ல தப்பிக்க விடாம பாத்துப்பான். ஜான் ஒய்ஃப் ஜில், ரேபிஸ்ட் இவன், சின்ன பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிற அவங்க அப்பா, இந்த மூணு பேரும் வக்கீல் ஆட் பேங்கோட கிளைண்ட்ஸ். சோ மூணு பேரும் தப்பு செஞ்சவங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால வக்கீலும் இந்த ஜிக்ஸா கேம்ல மாட்டிக்கிறாரு. சரி, நமக்கு ஒரு கேள்வி வரும். நல்லவன் தானே இந்த ரிக், அவன் ஏன் ஜிக்ஸா கேம்ல மாட்டான்? இதுக்கான ஆன்சர் கடைசியில சொல்றேன். எஃபிஐ ஏஜென்ட் ரெண்டு பேரும் ஜிக்ஸா டால் கிட்ட வராங்க. கன் பிளாஸ்ட் ஆகுது. பெரிய ஸ்பேஸ் ஃபுல்லா பட்டுருச்சு. அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறான் பீட்டர். அவ ஒரு கீ குடுக்கறா. இந்த கீயை கொடுத்தது செத்து போன டிடெக்டிவ் கேரி. இந்த கீயை வச்சு எஃபிஐ ஏஜென்ட் ஹெரிக் ஆப்மன் இருக்கிற இடத்துக்கு போறாரு பீட்டர். சாத்திரியில வந்தவன அங்க வரான். இவனுங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சுட்டுக்கிறானுங்க. இந்த வக்கீல் ரிக் வர்றத மானிட்டர்ல பாக்குறான். அவன் உள்ள வந்தா இவனுங்க எல்லாரும் செத்துருவாங்கன்னு ஜான் அவன் கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்காரு. இப்ப அவனை தடுக்கணும். எரி கையில கண்ணை கொடுத்து உள்ள வரவன சுற்று, இல்லைன்னா நம்ம செத்துருவோம்னு சொல்றான். ரிக் 90 மினிட்ஸ் முடியறதுக்குள்ள வேகமா வரான். எரிக் உள்ள வந்தது அவன் ஃப்ரெண்டு ரிக்னு தெரிஞ்சதுனால சுடல. எரிக் ஜிக்ஸா ட்ராப்ல துண்டு துண்டாக்கி செத்துறான். வக்கீல் பக்கத்துல உள்ள டேப்பை எடுக்க போறான். ரிக் சுட்டுறான். டேப்பை பிளே பண்றான் ரிக். நீ இந்த கேம்ல தோத்துட்டேன்னு சொல்றாரு ஜிக்ஸா கில்ல. இப்போ ஒரு சூப்பரான ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. எஸ், பீட்டர் படம் ஸ்டார்டிங்ல சொல்லுவான் யாரோ ஜானுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு. ஞாபகம் இருக்கா? அது வேற யாரும் இல்ல, டிடெக்டிவ் ஹோஃப்மன் தான். இவர் தான் இந்த ஜிக்ஸா ட்ராப்ஸ் எல்லாம் செட் பண்ணது. ரிவீல் ஆகுது. செம்ம ட்விஸ்ட் தான் இது. நம்ம எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் ஆகிறோம். கண்டிப்பா இந்த ட்விஸ்டை நம்ம கெஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் சீன்ல ஹாஃப்மன் பிளே பண்ற டேப்ல ஜான் கிரேமர் சொல்லுவாரு, இட்ஸ் நாட் ஓவர், இட்ஸ் ஜஸ்ட் பிகன். சோ இனிமே டிடெக்டிவ் ஹாஃப்மன் தான் இந்த ஜிக்ஸா கில்லரா? சா 5, 6, 7 வருவாரா இல்லையான்றத அடுத்தடுத்து வர எக்ஸ்பிளேஷன் வீடியோல பாக்கலாம். ரிக் ஏன் ஜிக்ஸா கேம்ல மாட்டான்? இந்த படத்துல எனக்கு பிடிச்ச கேரக்டர் ரிக் தான். ஜான பொறுத்த வரைக்கும் ரிக் ஜானோட நிழல் புரியலையா? இன்னும் தெளிவா சொல்றேன். ஜானும் ரிக்கும் ரெண்டு பேரும் நல்லவங்க. ரிக்குக்கு அந்த சின்ன பொண்ணோட அப்பா மிஸ்பிஹேவ் பண்ணது தெரியும். எப்படியோ இந்த வக்கீல் அவனை காப்பாத்திடுறான். இதனால தப்பு செஞ்சவனை தண்டிக்க முடியாம கடுப்பாகிறான் ரிக். ரிக் செய்ய முடியாதத ஜான் செய்யறான். இதெல்லாம் டிடெக்டிவ் ஹாஃப்மன் மூலமா செய்யறான். அந்த சின்ன பொண்ணோட ஃபாதரை ஜிக்ஸா கேம் மூலமா தண்டிக்கிறான். ஜான் ரிக்கோட ஒவ்வொரு ஜிக்ஸா டெஸ்டப்பையும் அவன் திறந்த ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. நீங்க பாத்திருப்பீங்க, ஃபீல் வாட் ஐ ஃபீல், ஜட்ஜ் வாட் ஐ ஜட்ஜ்னு வால்ல போட்டிருப்பாரு. ரிக் எல்லாத்தையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறதுதான் அவனோட பெரிய ப்ராப்ளம். இந்த ஜிக்ஸா கேம்ல அவனோட லெசன் என்னன்னா, சில பேரை தண்டிக்க தகுதியானவங்க, அதை புரிஞ்சுக்கணும். ரிக் செஞ்ச பெரிய தப்பு எரிக்க காப்பாத்தணும்னு நினைச்சதுதான். எரிக் தப்பு செஞ்சவன், அடுத்தவன் ஒய்ஃப் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தவன். அவனை 90 மினிட்ஸ்க்குள்ள காப்பாத்தாம இருந்திருந்தா எரிக் உயிர் பிழைச்சிருப்பான். காப்பாத்தணும்னு நினைச்சு அவனை கொண்டுட்டான் ரிக். கெட்டவங்க தண்டிக்கப்படணும்ன்றதுதான் ஜிக்ஸா கேமோட ரூல்ஸ். அதை அவன் புரிஞ்சுக்கல. ஜிக்ஸா கேம்ல தோத்துறான் ரிக். ட்ரக் அடிக்ட் ஜானோட முதல் ஜிக்ஸா விக்டம் ஆகுறான். இந்த கொலவெறி போக போக தப்பு செய்யறவங்க எல்லாத்துக்கும் ஜிக்ஸா டெஸ்ட் வைக்கிறான். திருந்த ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்க ஜான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி லைஃபோட வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டா ஜிக்ஸா கேம்ல வின் பண்ணி உயிர் பிழைக்கலாம். இந்த லெசனை கத்து கொடுக்க அவன் யூஸ் பண்ற மெத்தட் பேர் தான் ஜிக்ஸா கேம். ஏன் ஜான் கிரேமர் இந்த மாதிரி கொடூரமா கொலை பண்றாரு? ஜானோட பையன் செத்து போயிடறான். அவனோட ஒய்ஃப் வயித்துல உள்ள குழந்தைய டோரை வச்சு நசுக்கி ட்ரக் அடிக்ட் சாகடிச்சிடறான். சோ ட்ரக் அடிக்ட் அவனோட லைஃப் மட்டும் கெடுக்காம அடுத்தவங்க லைஃபையும் கெடுத்து ப்ராப்ளம் வர இழுக்கிறான். சா சீரிஸ் மாரல் மெசேஜ் என்னன்னு பாக்கலாம். ஐ எம் சிக் ஆஃப் பீப்புள் ஹூ கான்ட் அப்ரிசியேட் த பிளெஸிங்ஸ். ஜான் கிரேமர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் ஸ்டில் அலைவ். மோஸ்ட் பீப்புள் ஆர் சோ அன்கிரேட்ஃபுல் டு பி அலைவ், பட் நாட் யூ, நாட் எனி மோர். இந்த வேர்ட்ஸ் யாராச்சும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா?
எந்த பாட்டில் வரும்னு தெரியுமா? எந்த சீனில் வரும்னு சாசிரியஸ் ஃபேன் யாராச்சும் இருக்கீங்களா? யாருக்காச்சும் தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட்ல போடுங்க. நம்ம வாழ்க்கை ஒரு வரம், அதை புரிஞ்சிக்காம இருக்கிறவங்களுக்கு உயிர் புழைச்சா போதுன்ற ஃபீலை வரவழைச்சி உயிரோட வேல்யூவை தெரிஞ்சிக்க வைக்கிறது தான் சாசிரியஸோட மோரல் மெசேஜ்.